அனைவருக்கும் வணக்கம். SaKa IAS இருக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நம்ம கலித்தொகை பற்றியான சில குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள புத்தகத்தில் நமக்கு கலித்தொகையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பொது தமிழ் குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பொது தமிழில் பகுதி ஆ இலக்கியம் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதில் நமக்கு கலித்தொகை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பாட வாரியாட்டு பாடத்தொகுப்பு வாரியாட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். எல்லாமே பண்ணி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பொது தமிழ் இலக்கியம் அப்படின்ற பிளேலிஸ்ட் அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி கலித்தொகை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். கலித்தொகை திணை வந்து பார்த்திங்கன்னா, கலித்தொகை வந்து அகத்திணை. பிரிவுகள் பார்த்திங்கன்னா 5 பிரிவுகளாக இருக்கும். ஓகே, ஸோ பா வகை வந்து கலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, துள்ளல் ஓசை கொண்டது. ஸோ கலிப்பா வகையை சேர்ந்தது, ஆசிரியப்பா அகவற்பா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கலிப்பா வகையை சேர்ந்தது. பாடல்கள் பார்த்தீங்கன்னா 150 பாடல்கள், கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 150 பாடல்கள். அடி எல்லை 11 முதல் 80 வரை இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 5 பேர் வந்து இதை பாடிருக்காங்க, அதெல்லாம் யாரையும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் நம்ம லாஸ்ட்டாக 500 பார்த்த மாதிரி தான். ஒவ்வொரு திணை மொத்தம் வந்து குறிஞ்சி திணை, அதாவது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா திணைன்னு சொல்ல மாட்டாங்க, குறிஞ்சி களி, நெய்தல் களி, ஓகே, மருத களி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக 5 பிரிவுகளாக இருக்குது. ஓகே, ஸோ திணை வந்து அகத்திணை, பிரிவுகள் 5 பிரிவுகள், பாவகை கலிப்பா வகையை சார்ந்தது. ஸோ கலிப்பா அப்படின்றது துள்ளல் ஓசை கொண்டது. பாடல்கள் 150 மொத்தமாக, அதில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து. அடி எல்லை 11 முதல் 80, பாடியோர் 5 பேர். ஸோ பேர் காரணம் ஏன் கலித்தொகை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, கலிப்பாவால் பாடப்பட்ட தொகை நூல், அதான் கலிப்பாவால் பாடப்பட்ட ஒரே தொகை நூல், அதனாலதான் இது வந்து கலித்தொகை அப்படின்னு சொல்லி பேர் இருந்து. இதுக்கு கற்றறிந்தோர் ஏத்தும் கலி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இதுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நூலுடைய கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்தோனார். ஸோ இந்த நூலுடைய கடவுள் வாழ்த்தை பாடியவர் வந்து நல்லந்தோனார். இதுக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலி, குறுங்கலி, கற்றறிந்தோர் ஏத்தும் கலி, கல்வி கல்வி வலார் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம், இதெல்லாமே இதோடைய வேறு பெயர்கள். ஓகேவா? ஸோ களி, குறுங்களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வலார் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு பெயர்களும் இருக்கு. இந்த நூலை வந்து முதன் முதலாக பதிப்பிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீவை தாமோதரம் பிள்ளை, ரொம்ப முக்கியமான பர்சன். சீவை தாமோதரம் பிள்ளை இந்த நூலை, அதாவது கலித்தொகையை முதன் முதலாக பதிப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் அந்த பாடல்களை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டாகவே சொல்லியிருப்பாங்க. பெருங்கடுங்கோன் பாலை, இங்கே உங்களுக்கு இருக்குது, பெருங்கடுங்கோன் பாலை, கபிலன் குறிஞ்சி, மருத இளநாகன் மருதம், அருஞ்சோழன் நல்லுருத்திரன் முல்லை, நல்லந்துவன் நெய்தல், கல்வி வளவார் கண்ட களி. ஓகே, கல்வி வளார் கண்ட களி. ஸோ பாருங்கள், பெருங்கடுங்கோன் பாலை, கபிலன் குறிஞ்சி, மருத இளநாகன் மருதம், அவர் வந்து மருதத்தில் ஃபேமஸ்னால்தான் வந்து மருத இளநாகன் சொல்லுவாங்க, அருஞ்சோழன் நல்லுத்திரன் முல்லை, நல்லந்துவன் நெய்தல். ஓகேவா? நல்லந்துவன் நமக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடி நல்லந்துவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தொகுத்து என்ன பண்ணிருப்பாருன்னா, நெய்தல் களியும் அவர் தான் எழுதிருப்பார் இதில். ஓகேவா? ஸோ அதை அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். குறிஞ்சி திணை வந்து யாருன்னா கபிலர், 29 பாடல்கள் பாடிருப்பாரு. முல்லை திணை வந்து பார்த்தீங்கன்னா நல்லுத்திரன். ஓகேவா? முல்லை நல்லு அதை ஞாபகம்ங்க. ஓகேவா? ஸோ நல்லு முல்லை ஞாபகம்ங்க. ஸோ நல்லுத்திரன் 17 பாடல்கள். மருதத்தினை நமக்கு வந்து மருதம்னாலே குறிஞ்சினா கபிலர்ன்ற மாதிரி மருதம்னாலே இளநாகனார், மருதன் இளநாகனார், 36 பாடல்கள். நெய்தல் திணை வந்து பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார். ஓகேவா? நெய்தல் நான் வச்சுக்கோங்க, நெய்தல் வந்து நல்லந்துவனார், நெய்தல் கலியை தான் இவர் பாடியிருப்பாரு. பாலை திரை வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ இல்லையா, ரொம்ப ஃபேமஸானவர், பாலை பாடிய பெருங்கடுங்கோனா சொல்லுவோம். ஸோ நமக்கு இதெல்லாமே ஈஸியானது. ஸோ குறிஞ்சி திணை கபிலர், மருதம்னாலே நமக்கு வந்து மருதன் இளநாகனார், பாலைனாலே பாலை பாடிய பெருங்கடுங்கோ, மீதி ரெண்டு என்னது, முல்லை வந்து முல்லை வரனால் நல்லுத்திரன், நெய்தல் வந்து நான் வரனால நல்லந்தோனார். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து இதில் இந்த கலித்தொகையில் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளையும் பாடுறவங்க, மொத்தம் 150 பாடல்கள் கடவுள் வாழ்த்துடன். ஸோ இந்நூலை வந்து தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்தோனார் தான். ஓகேவா? இவர் வந்து சங்க காலத்தவர், இவரை பற்றிய குறிப்புகள் நமக்கு எதுவும் கிடைக்கல, தொகுப்பித்தவரும் நமக்கு யாரும் தெரியல. ஓகேவா? ஸோ இந்த நூலில் உள்ள கடவுள் வாழ்த்தையும் பாடி இறுதியில் உள்ள நெய்தல் களியையும் நல்லந்துணர் தான் பாடி முழுதையும் தொகுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு
நச்சினியாக்கினியார் வந்து சொல்லுவார். ஓகேவா, நச்சினியாக்கினியார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நல்லந்தூனார் தான் முதல்ல உள்ள கடவுள் வாழ்த்தையும் பாடிருக்காரு, கடைசியாக உள்ள நெய்தல் களியும் பாடி மொத்தம் அந்த நூலை வந்து தொகுத்து வச்சவர் இந்த நல்லந்தோனார் அப்படின்னு சொல்லிட்டு நச்சினியாக்கினியார் சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ தொகுப்பு அப்போ இன்னொரு தொகுத்தவர் யாரு, நல்லந்தோனார். அடுத்து பாருங்க, பொதுவான சில குறிப்புகள். இது நாடக பாங்கில் அமைந்த நூல், ரொம்ப முக்கியமானது. நாடக பாங்கில் அமைந்த நூல் இது கலித்தொகை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் ஒரே சங்க நூல் கலித்தொகை. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் சங்க நூல் அது கலித்தொகை. காம கிளத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் கலித்தொகை. காம கிளத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் கலித்தொகை. கருத்தாழமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அளவுக்கு இந்த பாடல்கள்லாம் இருக்கும். கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இசையோடு பாடுவதற்கு ஏற்ற நூல். நம்ம கலிப்பா அப்படின்னாலே பார்த்தோம், துள்ளல் இசை அதென்ன. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, கலை இசையோடு பாடுவதற்கு ஏற்ற நூல். பிற அகத்திணை நூல்கள் எடுத்துரைக்காத கைக்கிளை, பெருந்திரை, மடலேறுதல் ஆகியவை கலித்தொகையில் மட்டுமே இடம்பெறுகின்றன. ஓகே, பிற அகத்திணை நூல்கள் எடுத்துரைக்காத கைக்கிளை, பெருந்திரை, மடலேறுதல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது இதை பற்றியான சில முக்கிய குறிப்புகள். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா, நமக்கு புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்குது, கலித்தொகை கலித்தொகைகளை நெய்தல் கலியில் நல்லந்தோனார் எழுதிய ஒரு பாடல். இந்த பாடல் நமக்கு புத்தகத்தில் இருக்குது. இந்த ஒரு பாடல் பார்த்துப்போம். இந்த பாடல் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு வாட்டி அந்த பின்னாடி உள்ள இந்த பாடலை வந்து நான் நமக்கு கொடுத்துட்டு அடுத்த லைன் என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்க தெரியும், இந்த மூணு லைன் ஒரு ரெண்டு லைனாக மூணு லைனை கொடுத்துட்டு அடுத்த லைன் நமக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரியே கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, இந்த பாடலை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஈஸியானது தான், நான் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை, பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடது உயிர் விழல், புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். நல்லந்தோனார் கலித்தொகையில் பாடினது. ஓகேவா, இது வந்து என்னது, கலித்தொகையில் வரக்கூடிய பாடல், அதையும் நான் வச்சுக்கோங்க முக்கியமானது. ஓகே, கலித்தொகை, சரி கலித்தொகை தான், என்ன என்னதுல நெய்தல் களி, நெய்தல் களியில் வந்து பாடப்பட்ட பாடல். ஓகேவா, ஸோ ஆற்றுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு உதவுதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இல்வாழ்வு அப்படின்றது வருந்தி வந்தவருக்கு உதவுதல் தான் அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் லைன்ல. போற்றுதல் என்பது பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை வந்து பிரியாமல் இருப்பதுதான் பாதுகாப்பது என்பது அப்படின்னு சொல்றாரு. பண்பு எனப்படுவது சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல். ஓகேவா, பாடு அறிந்து ஒழுகுதல், சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது சுற்றம் தழுவி வாழ்தல். ஓகேவா, தன் கிளை சராமை. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா சுற்றம் தழுவி வாழ்தல். அறிவு எனப்படுவது அறிவில்லாருடைய சொல்ல பொறுத்தல். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அறிவு எனப்படுவது அறிவில்லாதவங்க சொல்றதையும் பொறுத்துக்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்றாரு. நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. ஓகேவா, செறிவு எனப்படுவது கூறுவது செராமை, சாரி கூறுவது மறாமை, கொடுத்த வாக்கரை காப்பாற்றுறது தான் செறிவு அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க, அடுத்தது நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. நிறைவு எனப்படுவது பிறர் அறியாது மறைபொருள்களை காத்துறது, சீக்கிரட் எல்லாம் பத்திரமா வச்சுருது தான் நிறைவு அப்படின்னு சொல்றாரு. முறை எனப்படுவது கண்ணோடு உயிர் வவ்வல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நிறை நீதி முறைமை எனப்படுவது ஒரு பால் கோடாது ஒருத்தல், பொறுமை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளுதல், முறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ஓகேவா, ஸோ பொறுமை அப்படின்றது தன்னை இகழ்வாரையும் பொறுத்து கொள்வது தான் பொறுமை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளுடைய மேற்கோள் வந்திருக்கு இல்லையா. ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான், ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தோருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை சராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படு கண்ணோடு உயிர்வல். ஓகே, ஸோ இந்த இது நீதிமுறை அப்படின்றது ஒரு பால் கூடாது ஒருத்தல், ஒரு பக்கம் சாயாமல் இருக்கிறது, பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்துதல். ஓகேவா, ஸோ அறிவுன்றது அறிவில்லாதவங்க சொல்றதையும் பொறுத்துக்கிறது தான் அறிவுன்னு சொல்றாரு. பொறுமை அப்படின்றது தன்னை இகழ்வாரையும் பொறுத்துக்கள் தான் பொறுமை இதுன்னு சொல்றாரு. ஓகேவா,
நல்லந்துனார் பாடினது இதனுடைய பள்ளி புத்தகங்களுக்கு இந்த ஒரு பாடல் மட்டும் ஞாபகம் ஆல்ரெடி இதுல இருந்து கொஸ்டினும் நமக்கு கேட்டிருக்காங்க, இந்த பாடலை கொடுத்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயங்கர பிரயோஜனமாக்கும் நான் நம்புறேன். ஸோ இதுல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்லையும் உங்களுக்கு விருப்பமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ வந்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து என் கூட இணைஞ்சிருங்க. வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் நம்ம ஒரு நல்ல மார்க் வாங்கி சர்வீஸ் வாங்கலாம். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில்